அதே மாதிரி சொன்னை நடி பார்க்க போறோம், ஆனந்தருங்கிற ஊரோட வரலாறு பத்தி பார்க்க போறோம். இந்த ஊர்ல கிடைச்ச ஒரு சமணர் தீர்த்தங்கரோட சிலையோட சிலையை சார்ந்து இந்த ஊரோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த ஆனந்தருங்கிற ஊருங்கிறனா ராணர் மட்டம் அரசனங்க வட்டத்தில் தான் அரசனங்க பக்கத்துல ஆனந்தருங்கிற ஊர் இருக்கு. இந்த ஒரு ஊர்ல வந்து கிபி 10 நூற்றாண்டு சார்ந்த சமணர் தீர்த்தங்க சிலை இப்போ வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி பார்க்கணும். இந்த ஆனந்தருங்கிற ஊர்ல வந்து புகழ்பெற்ற சிவன் கோயில் இருக்கு. இந்த சிவன் கோயிலோட தெற்கு பகுதியில் இருக்கிற குளத்துக்கரையில வந்து ஆய்வுப்பண்ணும் போது வந்து 10 நூற்றாண்டு சார்ந்த மகாரிஷி இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தோட வரலாற்றுலேயே இந்த சமணர்களுக்கு வந்து தனியாடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சமண மதம் வந்து இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே தோன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிமு 6 நூற்றாண்டு முதல்ல வந்து சமண மதம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப செழித்திருந்திருக்கு. இது காரணம் கேட்டிங்கன்னா, சிலப்பதிகாரம் மணிமேகலை இதே மாதிரி நூல்களில் கூட, அப்புறம் வந்து தேவாரம், நாளாயிரம் திவ்ய பிரபந்தம், பெரிய புராணம், திருவிளையாட் புராணம் போன்ற பிற்காலத்து நூல்களே வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. சமணர்கள் வந்து அந்த இடத்துல இருந்து வந்து அந்த நூல்கள் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன, திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் கூட சமணர்னு தமிழறிஞர்களான வையாபுரி பிள்ளையும் தமிழ் தாத்தா ஓவியசாவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. கிமி 7 நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்து இந்த சமண சைவ மதம் வந்து சைவ மதத்துடைய எழுச்சினால சமண மதம் வந்து மெல்ல மெல்ல அழிய தொடங்குச்சு. சைவ வைணவ சமயங்களோட காலகட்டத்தில் வந்து தலைத்தொங்கிய காலத்தில் வந்து சமண மதம் வந்து அதோட படிநிலை வந்து இழந்து, அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வந்து சமண மதத்தை பின்பற்ற இல்லாத நிலையில் வந்து பிற மதத்தினால வந்து சமண சிலைகள் வந்து உடைக்கப்பட்டு நீர்நிலைகள் வந்து எரியறது வந்து ஒரு வழக்கமான விஷயமா இருந்துச்சு. இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தினால்தான் வந்து இந்த ஆனந்தூர் சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கிற குளத்தில் இருக்கிற சிப்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இது வந்து சிவன் கோயில் பக்கத்தில் சிவன்னா சைவம் அந்த ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது சைவ சமயம் சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஆனந்தூர் சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கிற குளக்கல்கண்டு இருக்கிற இந்த சிப்பம் வந்து சமண மதத்தான 24 தீர்த்தங்கரான மகாவீரர் சிற்பம் அவரோட உடையது. அது மட்டும் வந்து இந்த ஒரு சிற்பம் வந்து 3 அடி உயரமும் 1 அடி அகலமும் இருக்கக்கூடிய ஒரு சிற்பம். இது கீழே வந்து பீடத்து கீழே வந்து எப்படி இருக்குன்னா, மகாவீரர் உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் பீடத்து கீழே வந்து 3 சிங்கங்கள், அதாவது மகாவீரர் உட்கார்ந்துருப்பார், அவர் பீடத்து கீழே வந்து 3 சிங்கங்கள் இருக்கும், 3 சிங்கங்கள் இருக்கும் சிங்கங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் வந்து அபர பெரியங்க ஆசனத்தில் வந்து ஒரு சிம்மான சத்தத்தில் வந்து மகாவீரர் இருந்து அமர்ந்திருக்கிற மாதிரி இந்த சிலை செதுக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் முகம் வந்து செதஞ்சு போயிருக்காரு. இந்த வந்து நம்ம தெரியும், இந்த சிலைகள் செதுக்கப்பட்டு வந்து நீர்நிலைகள் போடப்படுது அப்படிங்கும்போது முகமங்கலங்கள் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் வந்து இந்த சமயத்தீர்த்தங்கள் பின்னாடி வந்து பிரபவளிங்கிற ஒளிவட்டு இருக்கும். தலைக்கு மேலே வந்து முக்குடை இருக்கும். அது மட்டும் அசோக மரம் வந்து உடஞ்சி சேதமாயிருக்கும். பின்னாடி இருக்க அசோக மரம் வந்து அசோக மரம், அப்புறம் முக்குடல், அவர் வந்து ஒரு சின்ன சிம்மாசனத்தில் உட்காந்து இந்த 3 சிங்கம் இருக்கிற மாதிரி அந்த உருவம் இருந்திருக்கு. இது வந்து உடஞ்சிருக்கு. மகவர்களோட ரெண்டு பக்கமும் வந்து இந்த விசிறியால் இந்த வணங்குற மாதிரி ஒரு இருக்கும். இது இயக்கர்கள்னு சொல்லுவாங்க, அவங்க பேர் இயக்கர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களோட சிற்பம் உடஞ்சிருக்கு. அதே நேரத்தில் வந்து இந்த சிங்கங்கள் வந்து மகாவீரரோட வாகனமாகவும் இருக்குது அந்த ஒரு சிற்பத்தில். இது வந்து கிபி 10 நூற்றாண்டு சார்ந்த அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வந்து வெயில் மலையினால சேதமடைஞ்சிருக்கு. இந்த சிற்பம் வந்து கிடச்சிருக்கணும்னா கிபி 10 நூற்றாண்டில் அந்த உள்ள சமணப்பட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, அந்த ஆனந்தூருங்கிற பேர் உருவானதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ஊரோட பேர் வந்து புத்தரோட முதன்மை சீடரான ஆனந்தருங்கிறவரோட பெயரால் கூட உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இதுக்கு காரணமாக தான் இப்போ இந்த சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கிற கலையில் வந்து 10 நூற்றாண்டு தகுந்த சமண தீர்த்தங்களோட சிலை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதான் ஆனந்தங்கிற ஊரோட வரலாறு. வேற பற்றி வீடியோ பற்றி பேசினா கீழே கவனம் பிடிச்சி நீடு பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கவனம். தேங்க்யூ.